குறிப்பாக என்னுடைய நண்பர் செந்தில்குமார் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கம். பொதுவாக அந்த பேச்சை நான் எப்படி மதிப்பீடு செய்வேன் என்றால், ஒவ்வொரு பேச்சையும் நாங்கள் எப்படி மதிப்பீடு செய்தால், எடுப்பு தொடுப்பு முடிப்பு. நீங்கள் எப்படி எடுத்தீங்க, எப்படி தொடுப்பீங்க, எப்படி முடிச்சீங்க, எடுக்கும் போதே வித்தியாசமாக கொடுத்தேன். வப்பான்னு நான் கூட வவ்வாலை தான் நினச்சேன். நீங்கள் வாழ்க்கையும் வாழ்க்கையும் சொல்லி அந்த வா வா அப்படின்னு மிகச்சிறப்பான பேச்சு. உண்மையிலே நீங்கள் நகைச்சுவை போட்டியாளருக்காக இங்கே வந்திருக்கணும். உங்களை வந்து இந்த மாதிரி கொண்டு கூட்டது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். நல்ல எதுகை மேலான வசனங்கள், நாக்குகளின் நாக்குகள், அதெல்லாம் நாங்கள் எதிர்பா புதுசாக தெரிந்தது. எங்களுக்கு மேடை பயன்பாடு நன்றாக இருந்தது. முடி இல்லைங்கிறது வந்து முறையாகவே அவர் நினைக்கல பார்த்தீங்களா, சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு. நான் கூட அந்த உணர்வுகளை கொண்டு வருவார் நினைச்சேன். ஐயோ எனக்கு முடியல, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கொண்டு வருவீங்களோ நினைச்சேன். இல்லை, சிரிச்சுக்கிட்டே என்னுடைய குறையை கூட வந்து ஒரு நிறையாக நீங்கள் வந்து சொன்னீங்க. மிக அருமையான குறை. எதுகை முறை பயன்பாடு, நல்ல தமிழ் சொற்கள், குரல் வளம், அதே மாதிரி சில பல தமிழ் பாடல்கள் முன்னோர் சொன்னதெல்லாம் சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சியான, ரொம்ப நன்றாக இருந்தது உங்களுடைய முறை. உங்கள் முடியை மட்டும்தான் இப்போ நான் பார்த்தேன். அந்த முடியில் வழுக்கை வந்திருக்கு இல்லையா, அது மாதிரி உங்கள் பேச்சில் இருந்த வழுக்கைகளாக நான் காண்பது என்னவென்றால், நாங்களெல்லாம் முடியை பற்றி என்னென்னமோ புலவர்கள்லாம் சொன்னாங்க. உங்களுடைய வாழ்க்கை அஞ்சுரை தும்பிகாமும் செப்பாது கண்டது முடியுமோ, பயிலியது கெளிய நட்பின் சிறிய பிரிவு கூந்தலின் அறியவும் உளமோ நீ அறியும் பூவே. இவ்வளோ தமிழ் வார்த்தைகளை போட்டு என்ன சொன்னாங்கன்னா, பெண்களுடைய கூந்தல்னு வர மனத்துக்கு முடிக்கு வந்து மனம் இருக்கா மனம் இல்லையா, இதுக்காக இவ்வளோ பெரிய பாட்டு எழுதினாங்க. அந்த பாட்டு எழுந்த புலவர்களுக்கெல்லாம் மத்தியிலே ஒருத்தர் வந்தார், பாரதி. தேடிச்சோறு நிலம் தின்று சின் பல சின்ன சிறுகதைகள் பேசி அப்படின்னு ஒரு பல சமுதாய மாற்றத்தை கொண்டவர். அவருடைய பாட்டை வந்து நீங்க அந்த மாற்றம் செய்து என்னை போன்ற தமிழ் உணர்வாளர்கள் கொஞ்சம் ஒரு வருத்தத்தை தந்தது. ஏன்னா எந்த எதையோ வந்து புதுசு புதுசா பண்ணுவாங்க, பழைய பாடல்கள் எல்லாம் புதுசா இசையமைக்கிறாங்க. ஏன் பாரதியை நம்ம தொட வேண்டும், அது கொஞ்சம் மனம் வருத்தமாக இருந்தது. மற்றவர் ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு நகைச்சுவை, நானும் பார்வையாளர் கிராமத்திலேயே பார்த்தேன், அந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவை உணர்வு அது வரவில்லை. இரண்டாவது வந்து இன்னும் கொஞ்சம் உணர்வு பூர்வமாக உங்களுடைய பேச்சு இருந்திருந்தால், இன்னும் அந்த முடியலே அப்படிங்கிறது நிறையா சொன்னீங்க, கொஞ்சம் கவலையாக கொண்டு போய் கொஞ்சம் நிறையா கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருந்தது. மேலும் பல தமிழ் பேச்சுகளை, உங்களுடைய பேச்சுகளை நான் கேட்க அவலாக இருக்கிறேன். முடிந்தால் எங்கள் மன்றத்தில் உறுப்பினராக சேர்ந்து கொள்ளுங்கள். நன்றாக முடிவாளருங்கள், நிகழ்ச்சி முடியாளர்கள்.